हलो फ्रेंड्स वेलकम टू स्वीटी स्पाइसी होम इन वीडियो वो नम्ब समेल पाक इन वो अनबॉक्सिंग काटपे इत व किचन टूलसूँ पाक ना उल्लेंगे काटे चेनल इतना नहीं फर्स्ट टाइम पाक सब्सक्राइब पन्नुंग मरकाम बेल बटन क्लिक पन्नुंग ना पड़े वीडियो नोटिफिकेशन उम्मीद ओकेवा फ्रेंड्स वांग नम्ब प्रिची पापो பாருங்க இந்த டப்பா தான் அது நான் வாங்குனது இது மார்க் பேர் வந்து மதின் ரோபர்ட் பெட்டிசரின் போட்டுருக்குது இதுல 4 லிட்டர் இந்த கிண்ணம் வந்து 4 லிட்டர் இதெல்லாம் வந்து நம்ம அச்சி வச்சிருப்பாங்க ஒவ்வொண்ணும் ஒன்னு மாவு பசையிறது அப்புறம் மிக்ஸி ஜார் அதுக்கு அப்புறம் அந்த அச்சிங்க உங்களுக்கு கறி அரைக்கிறது சேர்த்து இருக்குது இது மிக்ஸி ஜார் ஜூஸ் போடுற மிக்ஸி ஜார் அதுக்கு அப்புறம் நம்ம மாவு பசைற ஒரு கிண்ணமோ அந்த செட் ஒன்னு கொடுத்திருக்காங்க இது வந்து நல்ல レッド கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அதனால போட்டுருந்தாங்க இது வாங்குனே கிட்டக பாருங்க எல்லாமே தெரியுது மிக்ஸி ஜார் அது மீ கண்ணாடியில வச்சிருக்காங்க மிக்ஸி ஜார் இது கறி அரைக்கிறதுக்கு உள்ளது கறி அரைக்கிறதுக்கு சேர்த்து கொடுத்திருந்தாங்க எப்பவுமே இதுல வந்து வெறும் நம்ம கேக் செய்யிறதுக்கு உள்ளது மாவு பசைறதுக்கு உள்ளது தான் இருக்கும் இந்த வாட்டி 3 in 1 மாதிரி மூணு வச்சி போட்டிருந்தனால டக்கு நான் போய் வாங்கி வந்துட்டேன் நான் போன நேரம் கரெக்ட்டா போட்டிருந்தாங்க அதனால நான் வாங்கிட்டேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு பாப்போம் ஒன்னு ஒண்ணா நான் உங்ககிட்ட காட்றேன் இது வந்து மேனுவல் அது எப்படி யூஸ் பண்ணனும்னு போட்டுருக்காங்க எல்லாமே போட்டுருக்காங்க இதல இத நான் அப்புறமா படிச்சி தான் செய்யணும் இந்த ட்ரே வந்து கறியை வச்சி அதல அரைக்கிறதுக்காக கொடுத்துக்கறாங்க உங்களுக்கு எப்படி மாட்டி காட்ற ஒன்னு ஒண்ணா உங்களுக்கு மாட்டி காட்ற நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு எங்க வந்து கறியெல்லாம் வந்து கடையில வந்து ஆட்டுக்கறிலாம் அரைச்சு கொடுக்க மாட்டாங்க மாட்டுக்கறி மட்டும் தான் அரைச்சே விப்பாங்க நான் வந்து மிக்ஸி ஜார்ல தான் போட்டு அரைப்பேன் எப்பயுமே அதுக்காக நான் இது செட்டா இருந்தேனே உடனே வாங்கிட்டேன் நல்ல வெயிட்டா இருக்குது அது பாருங்க நம்ம திருவி அச்சி கொடுத்திருக்காங்க பாருங்க இதல வந்து அச்சி நம்ம கைட்டிட்டு அச்சி போட்டு அரைக்கிறது அதல இன்னும் ரெண்டு அச்சி எக்ஸ்ட்ரா ரெண்டு அச்சி கொடுத்திருக்காங்க அதெல்லாம் என்னத்துக்குன்னு தெரியல ஒருவேளை கேரட் திருவறதெல்லாம் கூட இருக்கலாம் நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்றேன் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு வாவ் レッド கலர்ல இருக்குது பாருங்க பார்க்கிறதுக்கு அழகா இருக்குது அத கண்ணாடி மிக்ஸி ஜார் அட்டைப்பட்டியில பார்த்தேனே வெளியில அப்பா எவ்வளவு weight அது சூப்பரா இருக்குது இது வந்து அந்த ரோபோட் மெஷின் இது நான் பாதை வெளியில எடுக்க போறேன் எல்லாமே நல்ல weight இதுல ஆனா இது வந்து கிச்சனுக்கு நல்ல யூஸ்புல்லா இருக்கும் அடுத்து அத நான் காட்றேன் இப்போ வந்து கறிக்கு எப்படி நம்ம வந்து சேக்கறதுன்னு பாப்போம் அதலாம் கைட்டி பாப்போம் எப்படி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முறுக்கு அச்சிலாம் திருவோம் பாருங்க அதே மாதிரி மெத்தட்ல தான் வச்சிருக்காங்க இதல எக்ஸ்ட்ரா ரெண்டு அச்சி கொடுத்திருக்காங்க அது எனக்கு என்னன்னு தெரியல ஒன்னு வந்து கறி அரைக்கிறது ஒன்னு கேரட் திருவறதா இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் அதுக்கு அப்புறம் ஐயோ என்ன ஒரு weight அந்த இது blade இருக்கு பாருங்க இந்த blade தான் வெட்டி கொடுக்கும் கறி உங்களுக்கு ஒரு blade தான் கொடுத்திருக்காங்க இது உள்ள நம்ம அத போட்டுக்கணும் அடுத்து ப்ளேட் சொருவிக்கிறோம் நமக்கு என்ன அச்சி வேணுமோ அத போட்டுக்கலாம் நம்ம மெலிசா வேணாலும் மெது போட்டுக்கலாம் செட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அது மூடி வச்சி நம்ம திருவிடணும் அந்த ட்ரே எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ட்ரேல இத சொருவிடணும் மேல் போஷன்ல நம்ம கறியை ஒன்னு ஒண்ணா போட்டு இத வந்து பிரஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த வழியா கறி வந்து அரைச்சி வந்து ஊறும்
ஓமப்பொடி மாதிரி வந்து விழும். இதில் உங்களுக்கு அச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்க தொட்டு ஓமப்பொடி மாதிரி வரும். அதை அப்படியே நம்ம பிசைஞ்சு செஞ்சுக்கலாம். இது கண்ணாடியில் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட் இது, ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்க அளவும் கொடுத்துருக்காங்க, என்ன லிட்டர் அளவுலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் நம்ம அளந்து ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம கேக்கு செய்யும் போதெல்லாம் அடிக்கிறதுக்கு அளந்து ஊற்றி செஞ்சுக்கலாம். இது மேல் முடி, மேலாலேயும் ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணியோ பாலோ எது ஊற்றினாலும் மேல் முடி வழியாக ஊற்றிக்கலாம். மிக்சியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மெத்தட் வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து கண்ணாடியில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுலாம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே ஒரு பிளேடு தான் கொடுத்துருக்குறாங்க ஜூஸ் போடுறதுல, அதனால் ஒரு பிளேடு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து லாக்கு, இதுக்கு போடுறதுக்கு அந்த இன்னொரு இது கொடுத்துருக்காங்களா அதுலேயே மேலே வச்சுருக்குறாங்க. நம்ம அதை திறந்து பார்ப்போம் எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு. நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ கரெக்டாக போகும்போது கிடச்சோன்னே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா பாருங்கள் என்ன கலர், அழகான கலர் இது. இது வந்து சுவிட்சி வீத்தஸ் வச்சுக்கிறது. இது வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்ம மிக்சிக்குள்ளே மாதிரி தான். இது வந்து லாக்கு, அதை கிண்ணம் வச்சுருக்காங்களே பவுலில் அதை திறக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க. இது அழுத்துனா ஓப்பன் ஆகிடுது பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம கிண்ணத்துக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. நம்ம அரைச்சி முடிச்சுட்டு அப்படியே மூடியை போட்டு நம்ம மூடி உள்ளே வச்சிடலாம். அது உள்ளேயே மூணு பிளேடு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். லாக் போடுற மாதிரி இது வந்து 4 லிட்டர் பிடிக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நவுத்தி வச்சுட்டு லாக்கை மூடிடுவோம். இப்போ இதை ஓரமாக இருக்கட்டும், அடுத்தது அதை காட்டுறேன் என்னான்னுட்டு. இப்போ இதில் பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்கன்ட்டு. பார்க்கவே நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது, இன்னும் நல்ல வெயிட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்கும் போது, அழகாக இருக்குது. இப்போ அது உள்ள என்னென்ன பிளேடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து முட்டை அடிக்கலாம், வெண்ணெய் தயாரிக்கலாம், நம்ம பட்டர் தயாரிக்கிறதுக்காக உள்ளது. இது மாவு பசையெல்லாம், கேக்குக்கு முட்டை அடிக்கிறோம்ல அப்போ செய்யலாம். இது வந்து மாவு பசையிறது, சப்பாத்தி மாவு பசையெல்லாம், பன்னு செய்யறதுக்காக மாவு பசையெல்லாம். இது வேணால் நம்ம அதில் செஞ்சுக்கலாம். மூணாவது அதேமாதிரி கேக் அடிக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். இன்னும் நான் மேனுவலில் படித்து பார்க்கல, மேனுவலில் கேக்கை செய்யலாம். அதில் முட்டை அடிக்கிறது அதேமாதிரி வெண்ணையும் நம்ம இதில் செய்யலாம். தயிரை போட்டு கடைஞ்சி எடுக்கலாம், வெண்ணெய் வரும். இப்போ இதை இதில் பார்ப்போம். லாக் பண்ணியிருக்கு, திறந்தாச்சு. இப்போ இதில் பாருங்கள் கீழே லாக் போட்டிருக்காங்க பாருங்கள், கீழே வந்து போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம லாக்கை ரைட் சைடு திருவுனா லாக் ஆகிடும். இப்போ ஆடாது பாருங்கள், நல்லா இருக்குது. இதுக்கும் லாக்கு கொடுத்துருக்காங்க, உள்ளே போட்டு கிளிக் லாக்கில் மாதிரி லாக்கு போட்டுட்டோம். போட்டுட்டு இப்போ அப்படியே சாதாரணமாக மூடினா போதும். மூடிட்டு நம்ம என்ன வேணுமோ முட்டை பால் எண்ணெய் ஊற்றி மாவை பசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு கூட இதில் பசையலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்னும் இதை யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணுற அன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. இன்னொரு பிளேடு கொடுத்துருக்காங்க, இது ஒன்று. இது மாவு பசையறதுக்கு, சப்பாத்தி மாவு பசையலாம். இதில் அடுத்தது மேலே லாக்கு இருக்குது பாருங்கள், அதை வந்து அழுத்தி திறந்தோன்னா உங்களுக்கு மிக்சி ஜார் காட்டினேன் பாருங்கள், அது போடுறதுக்கு வச்சுருக்காங்க. இன்னும் சூப்பராக செஞ்சுருக்காங்க. எப்பவுமே சாதாரணமாக அந்த ஒரு செட்டு மட்டும்தான் விற்கும், ஆனால் இதில் கறி அரைக்கிறது, ஜூஸ் போடுற மிஷின், இது மிக்சி ஜாரு எல்லாமே செட்டாக விற்றுருந்தாங்க. அதனால் நான் எடுத்துட்டேன். அதை பாருங்கள் மேலே இடத்தையும் அடைக்காது உங்களுக்கு. அதுக்கு மேலே போடுறதுக்கு சுவிட்சி கீழே வச்சுருக்குறாங்க. இந்த சுவிட்சி தான் இதுக்கும் மிக்சிக்கும் யூஸ் ஆகுது. இப்போ சைடில் ஒரு சுவிட்ச் வச்சுருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி அரைக்கிறதுக்கு மொதல் உங்கள்கிட்ட காட்டினோம் பாருங்கள்,
அதோடைய செட்டு இது. இதெல்லாம் இப்படி நம்ம லாக் பண்ணி போட்டுக்கணும். அதை மாட்டிட்டு இப்போ நான் ஒரு ட்ரே காட்டினால கறி வைக்கிறது. அந்த ட்ரே மேலே வச்சு கறியை உள்ளே இது உள்ளே போட்டு இதால் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் வெளியில் இது மாதிரி இங்கே வரும். இது வழியாக வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கறியெல்லாம் வந்து கொத்தி வாங்கிறதுக்கு நம்மளே வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லான பொருள் இது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நல்லா இருக்குது. 3-in-1 இது. எனக்கு கலரும் பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.